சதீஷ், என்ன சொல்றது, என்னோட நான் பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப பயங்கரமா பேசுவேன், நல்லா கான்சியஸா கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் சதீஷ் அண்ட் ஆல் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். சச் எ நைஸ் பர்சன் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன்ட்ரோடியூஸ் டு ஹிம் இன் திஸ் ஜர்னி. அண்ட் சூப்பர் பிளசன்ட் சர்ப்ரைஸ் எனக்கு ரஞ்சித் சார் மீட் பண்ணது. ஒரு டூ டேஸ் மட்டும் தான் அவர்கிட்ட பேசியிருந்தோம் அண்ட் நேற்று நைட் தான் சொன்னார் சதீஷ் அண்ட் அது மாதிரி ரஞ்சித் வராங்க. ஸோ ஆல் குட், வெரி வெரி பாசிட்டிவ் வைப்ஸ் இன் த ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் வெரி பி வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் தி இன்னாகுரல் டே. ஆல் தி பெஸ்ட் சதீஷ் அண்ட் டீம், தேங்க் யூ. நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப காலமாக பேசிட்டீங்க, இப்போ தலைவர் பேசுனால அப்படி பயங்கரமாக ஆயிடுச்சுன்னு இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் தெரியாது. ஏன்னா அந்த கட் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த இது நம்பிக்கையும் கிடையாது. இல்லை இப்போ நான் பண்ண மாட்டேன் தான் சொல்லுவேன், எனக்கே பூச்சி மாறுது. அந்தமாதிரி நான் பெரியவங்களாம் இருக்கு, ரொம்ப நம்ம பெரியவனா வயசில் அப்பா தான் இருக்காரு, சரி அவரே பண்ணலான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்னதாக எது ஸ்டுடியோன்னு சொன்னாங்க, இங்கே பார்த்தா பெரிய ஸ்டுடியோவாக இருக்குது, எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, திரு பணம் போடுறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இந்த சமூகத்துக்கு ஏதோ இது பண்ணோம். வந்தவொடனே அதான் சொன்னாங்க, அந்த மீடியம் பட்ஜெட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்கலாம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த யோசனை வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதனால் வந்து சமூகத்துக்கு நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாமே சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டுடியோஸ் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, பாசிட்டிவ் வைப் இருக்குது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில். அண்ணா வந்தேண்ணா இல்லை கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க மென்பாலம் வளரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சமூகத்தில் இளைஞர்கள் வந்து யோசிக்கிறதே பெரிய விஷயம். இவங்க யோசித்து ஏதாவது அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதுவும் இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம். நிச்சயமாக இந்த மீடியா வந்து இங்கே இருக்கிற திரை ஆர்வங்களை எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இதை பயன்படுத்திக்கணும் இந்த ஸ்டுடியோவை அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். என்னால் இந்த சப்போர்ட் நிச்சயமாக நான் இந்த ஸ்டுடியோவுக்கு நான் பண்ணுவேன். மகிழ்ச்சி. நான் வந்து சமீபத்தில் கசகஸ்தான் அங்கே வந்து ஒரு ரஷ்யன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த பாட்டு உண்மையிலே போட்டிருந்தாங்க. நெருப்புடா, என்னது ரொம்ப குளிரான ஊர் அது. ஒருவேளை அங்கே ஏதாவது பற்ற வச்சுட்டு ஏதாவது குளிர் கேறாங்களா அப்படின்னு எட்டி பார்த்தேன். பட் உண்மையிலேயே அந்த சூப்பர் ஸ்டாருடைய சாங் வந்து கசகஸ்தானில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல அந்த பாட்டு கேட்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஒரு பெருமையாக இருந்தது சார். ஸோ ரிலீவ். ஸோ இதான் இது என்ன என்ன அவுட் ஆஃப் டாபிக் இருந்தாலும் ரஞ்சித் நான் எப்போ ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, அதனால இப்போ நேரம் பார்த்தேன், அதனால் இப்போ வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ராய் ராய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தார். ஓகே ஓகே, என்னோடய ஒரே ஒரு ஃப்ரெண்டு எவ்வளோன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்றைக்குமே தொடர்ந்து நீடிக்கணும். ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா வியாபார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு இருக்கும்போது நட்புக்கும் வியாபாரத்துக்கும் நிறைய மோதல்கள் வரும், நிறைய பூசல்கள் வரும். அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நட்பு நீங்கள் பிரதானமாக வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணும். பணம் ஆட்டோமேட்டிக்காக தேடியோ வெற்றியும் பணமும் உங்களுக்கு தேடியோ. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நட்பு வழி வரும். ஸோ அதை நான் இவங்க எல்லாரும் சொல்ல விரும்பப்படுறேன். ஏன்னா எங்களுடைய காலேஜஸில் நாங்கள் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நான் சொல்கிறது 20 இயர்ஸ் பேக். இன்றைக்கி நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ஃபைவ் நான் எங்கள் பேர் வச்சோம். அது இன்றைக்கி எங்கள் தொடர்ந்துருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே தொடரணும். நீங்கள் எல்லாமே வந்து அமேசிங்லி டேலண்டட் பீப்புள். ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ராயோட பார்த்தேன். நான் ராயோடைய ஃபோட்டோகிராஃபி டேலண்ட் வந்து இட்ஸ் ரியலாக இருந்தது. ரொம்ப அவருடைய டெக்ஸ்டர், அவருடைய ஸ்டைல், அவருடைய கலரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு அவரோட பர்சனாலிட்டியோட அவரோட டேலண்ட் மேலே ரொம்ப ஒரு மரியாதை. ஒரு யங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட் டைம் கூட நான் வந்து அவருக்கு சொல்லாமே நான் வந்தேன். இந்த டைம் வந்து ரொம்ப பண்ணாரு, ரொம்ப பெருமையாக இருக்கு வந்ததில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
பெரிய லெவலில் வரணும். கண்டிப்பாக ரஞ்சித் சார்லாம் துவக்கி வச்சுருக்காரு. அதனால் அவரும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ எனக்கு வர ஒரு எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வரும். அதில் ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எங்கிட்ட ஸ்டுடியோஸ் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஞ்சலா ஸ்டுடியோஸோட க்ரியேட்டிவ் ஹெட்டு. என் பேர் ராய் நவீன். இந்த ஏஞ்சலா ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங், ஜாமிங், டப்பிங் ஸ்டுடியோ, மாடலிங் ஸ்டுடியோ அண்ட் எக்யூப்மெண்ட் ரெண்டல் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இந்த ஏஞ்சலா ஸ்டுடியோஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களோ இல்லை டாக்குமெண்ட்ரி மேக்கர்ஸோ யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு எல்லா விஷயமும் அடங்கியிருக்கிறது தான் இந்த ஏஞ்சலா ஸ்டுடியோஸ். இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தால் போதும், அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைனல் அவுட்டோடு தான் அவங்க வெளியில் போவாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் எங்களை எக்யூப் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ அவங்க ஐடி கார்டோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். இது எக்யூப்மெண்ட் ரெண்டலும் நாங்கள் பண்ணுறோம். எங்கள்கிட்ட மேஜராக என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் டப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்கி ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் அப்பல்லோ டின் ப்ரோ அப்படின்னு ஒரு சவுண்ட் கார்டு, இந்த மாதிரி எல்லாமே காஸ்ட்லி அண்ட் ரொம்ப துல்லியமான விஷயங்களை கூட ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மைக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி மைக்ஸ்லாம் இருக்குது. இது வந்து மூவிக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போது இனாகரல் ஆஃபராக 10% ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு ஆசை இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஏஞ்சலா ஸ்டுடியோஸுக்கு வரணும், வந்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்தியன் எக்ஸ்பிரஸ் TV.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் சதீஷ் தேவராஜ். இன்றைக்கி இன்னாகரேட் பண்ணுற ஏஞ்சலா ஸ்டுடியோஸோட மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய தம்பி ராய் நவீன் அவர்கள். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணது. அந்த ஐடியா இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து ஏஞ்சலா ஸ்டுடியோஸ் இன்னாகரேஷனில் வந்து நிற்குது. ஸோ இன்றைக்கி இன்னாகரேஷனுக்கு டைரக்டர் திரு பா ரஞ்சித் அவர்களும் மியூசிக் டைரக்டர் திரு கே அவர்களும் வராங்க. ஏஞ்சலா ஸ்டுடியோஸ் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ஆல் மீடியா சொல்யூஷன்ஸ். வி ஹாவ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், கலர் கரெக்ஷன், சவுண்ட் ரெக்கார்டிங், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அண்டர் ஒன் ரூஃப். அதுதான் வந்து ஏஞ்சலா ஸ்டுடியோஸோட ஸ்பெஷாலிட்டி. அது இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் அ ஜாமிங் ஸ்டுடியோ, எங்கள் பேண்ட்லாம் வந்து ஜாம் பண்ணுறதுக்கு. வி ஹாவ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், யாராவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், ஆட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா